ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இந்த கொரியன் வெப் சீரிஸ்ன்றது பார்த்துருப்போம். ஸோ அந்த கொரியன் வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் அந்த கொரியன் கலாச்சாரத்துக்கும் வந்து சிமிலாரிட்டியாக இருக்கும், நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் புரியும். அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பான்றதும் மா அப்படின்றதும் எல்லாமே பார்த்தோன்னா நம்ம தமிழில் பேசுகிற மாதிரியே இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு சில டவுட் வந்திருக்கும், அது எப்படி நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி அவங்கள வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து தமிழில் பேசுகிறாங்க, அதே மாதிரி அவங்க கலாச்சாரம்லாம் எப்படி நம்மளுக்கு ஒற்றுமையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அப்படின்றது வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய அயோத்தியில் பார்த்தோன்னா கொரியன் இளவரசி ஒருத்தருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் மாதிரி ஒரு கட்டி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு கொரியன் இளவரசருக்கு ஏன் வந்து இந்த அயோத்தியாவில் வந்து மணிமண்டபம் கட்டணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படின்ற பற்றி தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால வந்து ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்து முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. முதல்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மணிமண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க, அதுவும் கொரியன் குயின்காக மணிமண்டபம் கட்டதுனால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து ஒரு 70 லட்சம் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மணிமண்டபத்தை விசிட் பண்ண வராங்க. அது கூடவே 2002 வந்து அந்த மணிமண்டபம் கட்டுறதுக்காக வந்து 200 கோடி ரூபாய் சவுத் கொரியன் கவர்மெண்ட்டால் நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கப்படுது. எதற்காக சவுத் கொரியனில் இருக்க ஒரு குயின் எடுத்துகிட்டு வந்து அயோத்தியாவில் கட்டணும், அவங்களுக்காக வந்து ஏன் இவங்க காசு கொடுக்கணும், அவங்கள வழிபடுறதுக்கு ஏன் இத்தனை மக்கள் எல்லாமே வரணும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹியோ ஹாங் ஹோக் அப்படின்றது வந்து அவங்களுடைய பேர். ஆனால் அந்த குயினோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீம்பாவளம் அப்படி இல்லைனா சுரிரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இந்த மணிமண்டபம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ஆர்ச்சியாலஜிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்கும்போது ஓப்பன் பண்ண பார்த்தோன்னா அதில் சில தமிழ் ஆர்ச்சியாலஜிஸ்ட் எல்லாமே வந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க பேரெல்லாம் பார்த்தா தமிழில் இருக்குது, ஆனால் இவங்களுக்கே அயோத்தியில் வந்து இந்த மாதிரி மணிமண்டபம் கட்டுறாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பண்ண ரிசர்ச்சில் வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சவுத் கொரியாவுக்கு வந்து அவங்க நாட்டோட ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து 13வது செஞ்சுரியில் மாங் கியோனி அப்படின்றவர் தான் வந்து கிரியேட் பண்ணுறாரு, அதுவும் கொரியன் லாங்குவேஜில் கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தோன்னா சைனீஸ் லாங்குவேஜ்லையும் ஜப்பான் லாங்குவேஜில் தான் இருந்துச்சு. முதல் முறையாக 13வது செஞ்சுரியில் தான் அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அவங்க எழுதப்பட்ட அந்த வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா அந்த கொரியாவை ஆண்ட அந்த குயின் வந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா அயோத்தி அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டது. சரி ஓகே அப்படின்னா அங்கிருந்த மக்கள் வந்து 2001 வந்து இவங்களுக்கு ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து அவங்க தேடினாங்க இவங்களுடைய அந்த இடம் அப்படின்றது பார்த்தோன்னா அயோத்தியா அப்படின்னு சொன்னாங்க. சரி அயோத்தியா தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க தேடும்போது பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா அப்படின்ற ஒரு இடத்த வந்து ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி சொன்னதில் என்னாச்சு அப்படின்னா அவங்க 2000 வந்து அயோத்தியா அப்படின்றது வந்து இங்கே ப்ரெஃபர் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து எப்போ குயினாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ பார்த்தா அப்படின்னா அயோத்தியான்னு வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா தாய்லாண்டில் அயோத்தியா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஆனால் அது வந்து 14th century வந்தது. அப்போவும் பார்த்தா அப்படின்னா இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அயோத்தியாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சகீட்டா அப்படின்றது. ஸோ அப்போ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டாங்க பார்த்தீங்களா நம்ம தென் தமிழகம், அதில் நம்ம பாண்டியர்கள் ஆண்ட அந்த கன்னியாகுமரியை தான் வந்து ஆயத்திய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயத்திய நாடு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அதாவது அந்த கொரியனில் இருக்க மக்கள் வந்து அந்த குயின் கிட்ட கேட்கும்போது நான் வந்தது ஆயத்திய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த 13வது செஞ்சுரியில் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஹிஸ்ட்ரியை ப்ரெஃபர் பண்ணும்போது அயோத்திய நாடு அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். அந்த அயோத்தியா தான் வந்து இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச அயோத்தியா அப்படின்ட்டு இங்கே எடுத்துகிட்டு மணிமண்டபம் கட்டிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க கட்ட வேண்டிய அந்த கோயில் அப்படின்றது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில். சரி ஓகே அவங்க கட்டிட்டாங்க, ஏன் சவுத் கொரியன் மக்கள் வந்து இவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அதாவது சவுத் கொரியன் மக்கள் வந்து ஏன் இவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும், இவங்க எப்படி வந்து அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்களாக வந்து நிறைய இடத்த வந்து ஆண்டு வந்தாங்க. நிறைய குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வணிகம் செய்கிறதுக்காக வந்து நிறைய அண்டை நாடுகள் கிட்ட கூட வந்து அவங்களுடைய வணிகத்தை ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா நிறைய அண்டை நாடுகள் வந்து அவங்களுடைய நட்பு நாடுகளை மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. அப்படி பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா இந்த போர் வர நேரத்தில் வந்து நட்பாகவும் அதே மாதிரி ட்ரேடிங்கில் வந்து ஒரு நட்பாகவும் உறவினர்களாகவும் இருக்கலாம் அப்படின்றதுனால இந்த பாண்டியன் மன்னர்கள் அதாவது அயோத்திய நாடு அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய அந்த கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 16 வயது இருக்கக்கூடிய அந்த இளவரசி சீம்பாவளத்தை என்ன பண்ணாங்க சவுத் கொரியாவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு இளவரசனுக்கு வந்து அந்த பெண் பார்ப்பாங்க இல்லைங்களா 17 வயசானோடனே
அவங்களுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து இளவரசிகள் எல்லாமே வந்து அவங்களை வந்து மனம் முடிக்கிறதுக்காக வந்து பெண் பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு வந்து நீ அங்கே போ அப்படின்ட்டு வந்து அனுப்பி வச்சான். அப்படி இந்த சீம்பாவளத்தை வந்து இந்த பாண்டிய மன்னர் என்ன பண்ணாருன்னா, அவங்களுடைய அந்த மன்னரை சவுத் கொரியாவோட இளவரசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சுயவரம் பார்க்கும்போது அனுப்பும்போது இந்த சீம்பாவளத்து கூட வந்து நிறைய படை வீரர்கள் அனுப்புனாரு. அதே மாதிரி வந்து அங்கே போகிற பாதை வந்து கடல் வழியாக வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி இந்த பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே பார்த்தனா இந்த கடல், அதாவது கடல் விஷயத்தில் இந்த முத்துக்கள் எடுப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ பாண்டியர்களுக்கு இந்த கடலில் போயிட்டு இது பண்ணுறது எல்லாமே ரொம்ப கைவந்த கலை. அதனால் அதில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக பார்த்து நிறைய பேர் வந்து அவங்க கூட அனுப்புனாங்க. ஏன்னா அவங்க போகிற பாதை எல்லாமே பார்த்தனா ரொம்ப டேஞ்சரஸான புயல் அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த மாதிரி அனுப்புனாங்க. அதே மாதிரி இவங்க தமிழ் ஆள் அப்படின்னா, தமிழ் பெண் அப்படின்னால இவங்களுக்கு வந்து தமிழ் கலாச்சாரத்தில் உணவு சமைக்கிறதுக்காக நிறைய சமையல்காரர்கள், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த அழகு சாதனங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்த பெண்ணோட வந்து அனுப்புனாங்க. இவங்க எல்லாருமே போய் ஒரு பெரிய படையோடு அங்கே இறங்கும் போது, அந்த சுயவாரத்தில் இறங்கும் போது அங்கே இருக்க அந்த இளவரசர் பேர் வந்து சுரோ, அவருக்கு வந்து இந்த சீம்பாவளத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போகுது. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற அதாவது இவங்களோட போன எல்லாருமே வந்து அந்த சீம்பாவளத்தோட அங்கே செட்டில் ஆகிறாங்க. அவங்க செட்டில் ஆகும் போது பார்த்தோன்னா சீம்பாவளத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 12 பேர் வந்து குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பேரும் வந்து நிறைய பேர் மல்டிப்ளை கிட்டத்தட்ட வந்து 60-70 லட்சம் மக்கள் வந்து அந்த இடத்துல சீம்பாவளத்துடைய வாரிசுகளாக இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பரம்பரையிலேருந்து வந்தவங்க அப்படின்ட்டு வந்து சவுத் கொரியாலாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தனா இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்டாவும் அதே மாதிரி பார்த்தனா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கூட வந்து அவங்களுடைய ஒரு வம்சாவளியில் வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சீம்பாவளம் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க, அந்த தமிழ் கலாச்சாரத்திலிருந்து சவுத் கொரியாவில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்ததுனால இன்னும் கூட அந்த இடத்துல வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு வந்து பின்பற்றாங்க. அதே மாதிரி அ
நான் நீ அப்படின்றது நாள்ன்றது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே சோறு அப்படின்னு சொல்லுவீங்களா ரைஸ், அதாவது சாப்பாட்டுக்கு. அதோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோறுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயம் செய்யறதுல, உரத்துக்கு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வார்த்தைகளுக்கும் மேலே வந்து இந்த கொரியன் லாங்குவேஜில், அதாவது சவுத் கொரியன் லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம தமிழ் மொழியை வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கு. அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம இங்கே பொங்கல் கொண்டாடுற மாதிரி அவங்களும் அந்த இடத்துல வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. சரி ஓகே, இவங்க வந்து அந்த அயோத்தியாவில் வந்து கோயில், அதாவது மணிமண்டபம் கட்டும் போது அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இவங்க அயோத்தியாவில் தான் சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதே அந்த இடத்துல வந்து தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அவங்க நம்ம தமிழர்கள் உள்ள ஒருத்தரான இந்த பாண்டியர்களுடைய அந்த வம்சாவளியில் வந்தவங்க அப்படின்றதுக்கான நிறைய ஆதாரங்கள் அவங்க கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்து அவங்க ட்ரேடிங் மூலமா நிறைய பொருட்களை அவங்க எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம பாண்டியர்களுடைய சின்னமான ரெண்டு மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மீன் பொறிக்கப்பட்ட நிறைய சின்னங்கள் நிறைய பொருட்கள் அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராணியோட கல்லறையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மீன்கள் அந்த இடத்துல இருக்கு. அதாவது அந்த கல்லறையில் வந்து ரெண்டு மீன் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சீம்பாவளம் அப்படின்றவங்க பார்த்தோம்னா இந்த பாண்டியர்களுடைய வம்சாவளியிலேருந்து வந்தவங்க, பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க, அந்த ஆயத்தி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை சேர்ந்தவங்க அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணாங்க. சரி ஏண்டா வந்து இந்த ராணியை வந்து இத்தனை பேர் வந்து தூக்கி வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராணி வந்து கிட்டத்தட்ட 140 வருடங்கள் பார்த்தோன்னா சவுத் கொரியாவை ஆண்டிருக்காங்க. அந்த அரசர் இறந்த பிறகும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லாட்சி அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து சவுத் கொரியா நாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளா வந்து வணங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த இடத்துல இருந்து யாராச்சும் வந்து ஒரு கடல்ல போயிட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இந்த சீம்பாவளம் அப்படின்ற அந்த ராணியை வந்து வணங்கிட்டு தான் அவங்க வந்து கடலுக்குள்ளேயே போவாங்க. இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ அங்கே மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் அப்படின்றது நம்ம உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல நிறைய காயின்ஸ் மூலியமாகவும் நிறைய அந்த பொருட்கள் மூலியமாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்த தமிழ் கலாச்சாரம் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. இந்த உலகம் ஃபுல்லாக வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாற்றங்களில் இருக்குது, ஆனால் அது வந்து நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ் வந்து இந்த உலகத்திலேயே வந்து எல்லா இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா நம்ம பெருசாக பேசுவோம் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே மறைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் இளவரசி தான் வந்து 140 ஆண்டுகள் வந்து சவுத் கொரியா ஆண்டிருக்காங்க, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கடவுளாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது. அது இருக்கும் ஸ்டேட்டின் டேக் கேர், பை பை. மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பை.